தமிழ்நரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. தமிழ் நேரத்துக்கு சார், சமீப நாட்களா கொங்கு பகுதி அல்லது மேற்கு மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா சாதிய ரீதியா வந்து சிந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. உண்மையிலே அந்த மக்கள் வந்து அப்படிதான் சிந்திக்கிறாங்களா, அல்லது தமிழ் சமூகத்தை இது பொது பிரச்சனையா தான் தன்னை இணைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார்? இல்லம்மா, இப்ப பொதுவா இந்தியாவில அந்த சாதிய உணர்வு அது ஆயிரம் ஆண்டுகளாக ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒன்று. உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தாமா இந்த இவ்வளவு சாதிகளாக மக்கள் பாகுபடுத்தப்பட்ட ஒரு மக்கள் சமூகம் தான் நம்ம இங்கதான் பார்க்கணும். குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு 300-400 சாதியின் அடையாளத்தோடு மக்கள் சான்றாவணங்களோடையே நம்ம இந்த வாழ்வியல் இடங்களா இருந்தாலும் வாழ்வாதார உரிமைகளா இருந்தாலும் அது இடைவெளிக்கிட்டு கல்வி வேலை வாய்ப்பு வரைக்கும் அது தொடர்றதை பார்க்குறோம். அது படிப்படியாக அந்த பாகுபாடு குறைந்து ஒரு அனைவரும் ஒரு தாய்நாட்டின் ஒரு தாய் மக்கள் என்கின்ற அளவில் அனைவரும் யாருக்கும் உயர்வு தாழ்வு இல்லாத சமநிலையில் சாதிகளற்ற ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அது நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய அல்லது மக்களாட்சி தத்துவத்தினுடைய நோக்கமும் அதுதான். அதுல நம்ம அதில் பற்றுறுதியோட பயணிக்கிறோம். அது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அதை விரும்புகிறது, அதை நேசிக்கிறது, உயிருக்குயிராக நேசித்து அந்த திசையை நோக்கி தான் பயணிக்கிறோம். இங்கு எந்த சாதியும் தாழ்வானது அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதி உயர்வானது என்கின்ற பாகுபாட்டை நாங்க தகர்க்க நினைக்கிறோம். அதுல நம்ம அறிவோட செயல்படும். ஆகவே கொங்கு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய மேலாதிக்கம் வளர்ந்து வருகிறது என்கின்ற கூற்று பிழையானது. ஏன்னா இங்கு அந்த மாதிரியான சாதிய உணர்வு இல்லை. மத உணர்வு சில தவறானவர்களால் இங்கு கற்பிக்கப்பட்டதால் இந்த மத பாகுபாடு இங்கு செயற்கையாக இப்பொழுது தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்ல அந்த வடநாட்டு இந்துத்துவ இயக்கங்கள் இந்த மக்களிடத்துல, குறிப்பா இந்த உழவர்குடி மக்களிடத்துல அல்லது இந்த மக்களினுடைய பல்வேறு தொழில் முனைகிற நெசவு சமூகம் பல்வேறு சமூகங்களிடத்துல தமிழ் சமூகங்களிடத்துல இவர்கள் மதத்தின் பெயரால் சில ஏற்றத்தாழ்வுகளை இவர்கள் இங்கு உருவாக்கி பிழையான தவறான கருத்துக்களை விசமத்தனத்தோடு திட்டமிட்டே இவர்களிடத்திலே தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி அந்த பாகுபடுத்தப்பட்ட சில கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லி ஒரு மதத்தின் பெயரால் இங்கு மக்களை பிரிக்கிற அந்த பணியை சில வடநாட்டு இயக்கங்கள் குறிப்பா இந்துத்துவ இயக்கங்கள் செய்து அதற்கு இரையாகிய இந்த 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 மக்கள் இருக்காங்க. அப்ப இங்கு சாதிய உணர்வை விட இங்கு மத உணர்வு அல்லது மத பாகுபாடு இங்கு வேரூன்றி இருக்கிறது. அது பிழையானது, மிக கடுமையான மிக கொடுமையான அந்த திட்டம் பிழையானது. அது நம்ம நாட்டுல கடவுளை வணங்குவதற்கு அல்லது நம்முடைய இறை வழிபாட்டினுடைய உரிமைகளுக்குன்னு அது தனி உரிமை, அதை யாரும் தலையிடுறதில்லை, நீதிமன்றமே தலையிடுவதில்லை. அப்படிப்பட்ட அந்த இறை உரிமை அல்லது ஆன்மீக வடிவங்கள்ல கூட இவர்கள் ஏற்றத்தாழ்வை கற்பித்து மக்களிடத்துல சிறுபான்மை பெரும்பான்மை அல்லது அந்த மாதிரியான சில அந்த தர்க்க முரண்களை இங்கு விரைத்து இங்கு சில மத பிரிவினை மூலமாக இங்கு சில சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இப்ப உங்களுக்கு தெரியும், சில பேர் அது அரசியல் வடிவம் பெற்று வாக்கு வங்கியாக அது வடிவம் பெற்று இப்பொழுது அது சட்டமன்றத்திற்குள் கூட கூட்டணி அமைத்துக் கொண்டு இப்ப அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இங்க சாதிய பாகுபாடு இல்லவே இல்லை. நீங்க தமிழ்நாட்டிலேயே சாதி கலவரம் வராத, இந்தியாவிலேயே சாதி மோதல் இல்லாத, கலவரம் வராத ஒரே பகுதி மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் தான். அப்ப கொங்கு மண்டலத்துல இங்கு சாதிய கலவரமோ வன்முறையோ பாகுபாடோ இங்கு இல்லவே இல்லை. ஆனாலும் சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கான்னா இங்கு இருக்கு, சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கு. அது ஒரு வர்க்க முரணோடு தொடர்புடைய ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கு. அந்த சாதிய ஏற்றத்தாழ்வு அது தீண்டாமை என்கின்ற கொடுமையான வடிவமும் இங்கு செயல்பாட்டில் இருந்தது. ஆனால் 25-30 ஆண்டுகளாக அது படிப்படியாக குறைந்து இப்பொழுது அது ஒரு 90% தீண்டாமை இங்கு படிப்படியாக அது மறைய தொடங்கி இருக்கிறது. அது சட்டத்தால், தான் பெற்ற கல்வியால், மற்ற அரசியல் விழிப்புணர்வால், சமூக விழிப்புணர்வால், பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து அந்த அந்த அவர்கள் பெற்ற விழிப்புணர்வால் அல்லது யார் அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற கருத்திலோடு இருந்தார்களோ அவர்கள் பெற்ற கல்வியால், அவர்கள் பெற்ற அந்த சமூக புறச்சூழலை உணர்ந்ததால் இந்த பாகுபாடும் படிப்படியாக குறைந்திருக்கிறது. ஆகவே இங்கு ஒரு 90% சாதிய வர்க்க ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. சாதிய பகை இல்லைங்க, சாதிய வெறி இங்கு இல்லவே இல்லை. சாதிய அந்த முரணால் கலவரம் இங்கு எதுவும் இல்லை. ரத்தம் சிந்துவது, உயிர்களை கொய்வது, என்கின்ற அளவிற்கு ஒரு மூக்கமான சாதியை பற்று அல்லது ஒரு சாதிய வெறி மேற்கு மண்டலத்தில் அது தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை இல்லவே இல்லைமா. ஆகவே இங்கு ஆனால் மதத்தின் பெயரால் இங்கு கலவரம் நடந்திருக்கிறது. நீங்க சகோதரிக்கு தெரியும், தமிழ் நேரத்துக்கு தெரியும். இங்கு மதத்தின் பெயரால் இங்கு சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. இங்கு அமைதி சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற அமைதியான கோவை மாநகரம் அந்த மதத்தின் பெயரால் அங்கு அமைதி சீர்குலைந்து லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தி பாதிக்கப்பட்டு நீண்ட நெடுங்காலம் அதிலிருந்து அந்த மக்கள் மறுவாழ்வு பெறுவதற்கு அது எவ்வளவோ காலங்கள் பிடித்தது. அப்படிப்பட்ட அந்த மத பாகுபாட்டால் மத துவேசத்தால் இங்கு அமைதி சீர்குலைந்ததை அல்லாமல் சாதியின் பெயரால் இங்கு ஒரு கடுகளவும் முடியளவும் இங்கு பகைமையோ மோதலோ முரணோ இல்லவே இல்லைமா. ஆகவே இங்கு சாதிய கருத்தை ஊட்ட சில அந்நிய சக்திகள் இங்கு முயன்ற பொழுது கூட இந்த மண்ணில் வாழுகிற எல்லா பிரிவு சமுதாய மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்கள், முற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், எந்த பிரிவு மக்களும் இங்கு தனக்குள் சாதிய அந்த அடையாளத்தை அவர் உள்வாங்கியிருப்பாங்க. ஆனால் அது பகைமை பாராட்டி முரண்பட்டு அது வாழ்வியலில் அது பிரதிபலிக்க மாட்டாங்க. இங்க ஒரு தாய் மக்களாக ரொம்ப நேசமாக, இணக்கமாக, அன்பான ஒரு மண் இங்க இருக்கிற எல்லா சமூகத்திற்குமே அந்த அந்த அன்பு இருக்கும், அந்த ஈவு இரக்கம் இருக்கும், விட்டு கொடுக்கிற சகிப்புத்தன்மை இருக்கும். ஆனா அதெல்லாம் இயல்பா இங்க இருந்தது இந்த மக்களிடத்துல. ஆனா அதை 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 அந்த சகிப்புத்தன்மையும் அந்த விட்டு கொடுக்கிற அந்த நல்லெண்ணத்தையும் இரக்க சுபாவத்தையும் உழைக்கின்ற அந்த மென்மையான சுபாவத்தையும் அப்பாவித்தனத்தையும் சிலர் வடநாட்டு இயக்கங்கள் இங்கே திட்டமிட்டு சில கருத்து பரப்புரையால அரசியல் பிழையான அந்த கருத்துக்களால விஷம கருத்துக்களை ஊட்டி மதத்தின் பெயரால் இங்கு சில வன்மங்களை அவர்களுடைய அந்த ஏதுமறியாத அந்த இந்த அப்பாவி மக்களினுடைய மூளைக்குள் அந்த மத துவேச கருத்துக்களை இங்கே உட்புகுத்தி இருக்கிறாங்க. அது சில நேரங்கள்ல அது வினையாற்றி இருக்கிறது. அது சமூகத்தினுடைய அமைதியை பாதித்திருக்கிறது. நான் சொல்றது எந்த மதத்தையும் சொல்றேன். இங்கு அது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும், இந்து மதமாக இருந்தாலும், பௌத்த மதமாக இருந்தாலும், சைன மதமாக இருந்தாலும், எந்த மதமும் மனிதனை அன்பு பாராட்டுவதற்காகத்தான் அதனுடைய அதை தோற்றுவித்த மார்க்கத்தினுடைய பிதாமகர்கள் சொல்றாங்க. அப்படித்தான் அவர்கள் இறைவன் என்று சொல்கின்ற இறைவனும் மனிதனை பாகுபடுத்தி அவனுடைய வாழ்க்கை சிதைப்பதற்கு, அமைதியை சீர்குலைப்பதற்கு எந்த மதமும் அனுமதிக்கவில்லை. ஆனால் அந்த அந்த இறைவனை அந்த அந்த மார்க்கத்தின் பின்னணியில் ஒளிந்திருக்கிற சில தீய சக்திகள் இந்த மக்களிடத்துல பகைமையை ஊட்டி இந்த நவீன அறிவு சமூகத்திடத்துல கூட அமைதியை சீர்குலைத்து அவருடைய வாழ்வாதாரத்தில பிரச்சனைகளை உருவாக்கி அரசியல் ஆதாயத்தை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றுகிற போக்கு இருக்கிறது. இது அறிவியலுக்கு முரணானது, இயற்கை நீதிக்கு முரணானது. ஆகவே இங்கு மதத்தின் பெயரால் சில ஏற்றத்தாழ்வு, சில முரண் இருக்கிறது. சாதியின் பெயரால் இங்க அப்படிப்பட்ட ஒரு வன்மம் இங்கு இல்லவே இல்லமா. ஒருவேளை தமிழ்நாட்டை பிரிக்கணும் அப்படின்னு முயற்சி மேற்கொண்டா அதை கொங்கு பகுதி மேற்கு மண்டலம் எப்படி எதிர்கொள்ளும் சார்? அதுதான்மா இப்ப அந்த நான் சொன்னலம்மா, இப்ப அந்த அந்த சக்திகள் அந்த வடநாட்டு அந்த இந்தி சக்திகள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த அமைதியா இருக்கு தமிழ்நாடு, இன்னும் அமைதியா இருக்குது மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம், இந்த அமைதியை இங்க சீர்குலைக்கணும், இங்க சீர்குலைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இங்க இந்த மாதிரியான யாரும் கேள்வி எழுப்பாத, கோரிக்கை வைக்காத ஒரு 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 புதிய முழக்கத்தை, கோரிக்கையை செயற்கையாக அவர்கள் இந்த சமூகத்துல அதை விதைத்து அதுல ஏதாவது அதுல அதுல சச்சரவுகள், அதுல ஏதாவது ஒரு அமைதி சீர்குலைவதற்கான சூழலை உருவாக்குறாங்க. அதுல நீங்க நம்ம ரொம்ப மிக மிக கண்கூடாக பார்த்தது நீங்க ஆந்திராவை பார்த்தீங்க. தெலுங்கு தேச மக்கள், ஆந்திர மக்கள் தமிழர்களை போலவே அவர்களும் தனித்த தேசத்தினுடைய அந்த அன்பு பிள்ளை, மிகுந்த அன்பு, ஈவு இரக்கமுள்ள, மிகுந்த பற்றுறுதியுள்ள மக்கள் தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திர மக்கள். அந்த மக்களை எத்தனை பத்தாண்டுகள் சட்டமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் அரசியல் ரீதியாக தலைநகரங்களிலே மிக கடுமையாக மோதிக்கொண்டு ஒரு தாய் மக்கள், தெலுங்கு பேசுகிற தெலுங்கு மக்களை மிக கடுமையான இந்த 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 மாநில பிரிப்பை கோஷத்தை முன்வைத்து, அந்த தெலுங்கானா உதயமாகுவதற்கான அந்த கோஷத்தை முன்வைத்து மெத்த படித்த, பட்டம் படித்த சில மேதாவிகளே கூட மிக கொடுமையான அந்த 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 அறிவுக்கு முரணான கருத்தை முன் வச்சு ஆந்திராங்கிற அந்த ஆந்திர பிரதேசத்தை அவர்கள் பிரித்து இப்பொழுது தெலுங்கானா என்ற ஒரு மாநிலத்தையும் ஆந்திராவில் தெலுங்கர்கள் ஒரு தேசிய இனமாக இருந்ததை இப்பொழுது அந்த ஒரே ஒரு மொழி ஒரு தேசிய இனத்தின் நிலப்பரப்பை தூண்டாடி தெலுங்கானா என்கின்ற ஒரு தனி மாநிலத்தை சட்டமன்றத்தை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு எத்தனை போராட்டம் நடந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எவ்வளவு கலவரங்கள் நடந்துச்சுன்னு தெரியும், எத்தனை பேர் செத்து மடிந்தாங்கன்னு தெரியும், எவ்வளவு நாள் சட்டமன்ற நாடாளுமன்றங்கள் முடங்கி கிடந்ததுன்னு தெரியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ராஜினாமா செய்ததையெல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இங்கு உருவாக்க வேண்டும் என்பது அது இப்ப அந்த நாளிதழ் குறிப்பிடுவதை போல மத்திய அரசினுடைய திட்டமாக இருந்தால், அந்த நாளிதழின் ஒட்டி சில பேர் ஆதரித்து சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சி அல்லது இந்துத்துவ இயக்கங்கள் அல்லது அவர்களுக்கு இணையாக இருக்கிற அவர்களுடைய கைக்கூலிகள் ஏதாவது அவர்கள் அப்படி ஒரு பரப்புரையை முன்வைக்கிறாங்கன்னா, இவர்கள் ஆந்திர தேசத்தில் தெலுங்கு மக்களை பிரித்து தெலுங்கானாவை உருவாக்கியதில் எத்தனை ஆண்டு காலம் கலவரம் நடந்தது, எவ்வளவு காலம் போராட்டங்கள் நடந்ததோ அப்படி ஒரு போராட்டத்தை இவர்கள் தமிழ் நிலத்தில் அதில் உருவாக வேண்டும் என்று கருதுகிறார். நான் கேட்கிறேன், ஒரு இந்துத்துவ பாஜக என்கின்ற ஒரு தேசிய கட்சி தன்னுடைய தாய் நிலத்தில் தன்னுடைய தாய் நாட்டின் மக்களுடைய அப்பாவி குடிமக்களிடத்துல பதட்டத்தை உருவாக்கி வட்டாரத்தை பிரிப்பது, மதத்தால் பிரிப்பது, சாதியால் பிரிப்பது, ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவது, மக்களினுடைய அமைதியை சீர்குலைப்பது எந்த வகையில் அறம்? நாம் வணங்குகிற அந்த இறைவன் இந்த இந்த கலவரத்தை, இந்த அமைதியின்மையா நமக்கு போதித்தார். இந்த கடவுளாவது நாட்டில் மனிதன் துன்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்களா? துன்பத்தை தீர்ந்து துயரத்தை தீர்த்து கண்ணீரை துடைப்பதற்குத்தான் நம்ம ஆலயங்களுக்கு வழிபாட்டுக்கு போறோம். இவர்கள் அங்கும் வகுப்படுகிறார்கள். நம்முடைய ஆலயம், நம்முடைய இறைவன், நம்முடைய இதுதான் உலகத்திலே உயர்வானது, பிறவெல்லாம் தாழ்வானது, அவர்களை ஒழித்து அழிக்க வேண்டும் என்கின்ற ஆயுதங்களை தந்து கலத்துகிறார்கள். அவர்கள் ஒரு திரண்டு ஆயுதம். அவ எல்லா இறைவாட்டு வழிபாட்டு தலங்களிலும் இது போன்ற வன்முறை கருத்துக்களை உருவாக்கி, ஏற்றத்தாழ்வை உருவாக்கி, இந்த மத பாகுபாட்டை உருவாக்கி தன்னுடைய நிறுவனங்களை வலிமைப்படுத்த வேண்டும் நினைப்பது, தன்னுடைய நிறுவனம் வலிமைப்படுத்தப்பட்ட பிறகு அதற்கான ஒரு தேசம், அதற்கான ஒரு சட்டம், அதிகாரம், ஆட்சி, நாடாளுமன்றம், சட்டமன்றம் உருவாக்குவது. ஆட்சி அதிகாரமாக திரண்டு இருவேறு ஆட்சி அதிகாரங்கள், ஒரு இறைவனை வணங்குகிற ஒரு தேசம், இன்னொரு இறைவனை வணங்குகிற ஒரு தேசம், ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிற தேசம், இன்னொரு மார்க்கத்தை பின்பற்றுகிற தேசம், இரண்டும் இராணுவமாக மோதிக்கொண்டு தாய் நாட்டை பாதுகாக்கிறேன் என்று களத்தில் எல்லையில் போரிடுவது. மிக அற்பமான இவ்வளவு அந்த புதிய தலைமுறை ஏராளமான கல்விகளை கற்று பிரபஞ்சத்தை ஆய்வு செய்கிற அளவுக்கு அறிவை பெற்ற பிறகு கூட இல்லாத ஒன்றுக்காக அரசுகளே போராடி இராணுவத்தை களத்தில் நிறுத்தி போராடுவதெல்லாம் இதை விட மூடர்களுக்கான மூடர்களினுடைய இந்த கூடமாக இந்த இந்த தேசம், அதாவது உலகம் இயங்கிறத நம்ம எப்படி சகிக்க முடியும்? ஒரு அறிவு சமூகம் இதை சகிக்க கூடாது, இதை நிராகரிக்கணும். அப்படித்தான் நீங்க இங்க சில பேர் அப்படி முயற்சிக்கிறாங்கம்மா. இந்த முயற்சி, இந்த பிரிவினை முழக்கம் தமிழ்நாட்டில் அமைதியை கெடுப்பது, குறிப்பாக அமைதிக்கே உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கிற கொங்கு மண்டலத்தை, மேற்கு மண்டலத்தை, கொங்கு நாட்டை சிதைப்பது என்று சில பேர் முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சி பழிக்காது. இங்கு நிலவுகிற அமைதியை எந்த சக்தியாலும் கெடுக்க முடியாத அளவுக்கு, கெடுக்க கூடாது, கெடுக்க முடியாது, கெடுக்க முடியாத அளவுக்கு இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த அமைதியை நாங்கள் பாதுகாப்போம். தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை பாதுகாக்கும், தனியரசு பாதுகாப்போம். தனியரசோடு இருக்கிற ஜனநாயக சக்திகளும் இங்கு இருக்கிற மக்கள் சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து இங்கு எந்த பிரிவினையையும் நாங்கள் அனுமதிக்காமல் இந்த தேசத்தை, அதாவது தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி இந்த தமிழ் தேச நிலத்தை பிரிக்காமல் நாங்கள் ஒன்று திரண்டு 8 கோடி மக்களும் கரம் கோர்த்து இந்த தாய் நாட்டை, தாய் தமிழ் நாட்டை, தமிழ் தேச இந்த நிலத்தை கட்டாயமா நாங்கள் பாதுகாப்போமா? இதுல கொங்கு மண்டலத்தினுடைய மக்கள் ஏனைய தமிழ் பிரதேசங்களோடு இருக்கிற ஒட்டுமொத்த உலகம் முழுக்க இருக்கிற மக்களோடு கரம் கோர்த்து நாங்கள் களத்துல நிற்போம். நீங்க நேற்று கூட இந்த செய்தி வந்த உடனே பார்த்தேன், பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட இந்த பிரிவினை முழக்கத்தை ஆதரிக்கிறது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ, உண்மையோ அது உண்மைக்கு மாறான செய்தியோ தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட இந்த முழக்கம் பிழையானது, இந்த இந்த விருப்பம் பிழையானது. இது எங்கிருந்து யாரிடமிருந்து வந்தாலும் இது 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 மிக கடுமையான, இது கொடும் குற்றமா பார்க்கணும் அப்படின்னு நம்ம தலைவர்களுடைய அறிக்கையில பார்த்தேன். ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. பொது உடைமை கட்சியில பார்த்தேன், காங்கிரஸ் பெரிய கதை பார்த்தேன், பல்வேறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட அதனுடைய செய்தி தொடர்பாளர் கூட கடுமையா இந்த இது இது இதை ஆதரிக்கல. ஆகவே இங்க எல்லா அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓரணியில் தான் இருக்கிற, நம்ம மாநிலத்தை பிரிக்க கூடாது. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களும், கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து பிரிவு மக்களும் இங்க கட்டாயமா இந்த பிரிவினையை நாங்கள் ஏற்க மாட்டோம். ஏன்னா யூனியன் பிரதேசம் என்பது ஒரு தனித்த இறையாண்மை கொண்ட ஒரு சட்டமன்ற பேரவையை இங்கு உருவாக்க முடியாது. அது மாநில மைய வடநாட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு பணியாளரால், ஒரு அதிகாரியால், ஒரு லெப்டினன்ட் கவர்னருங்கிற துணைநிலை ஆளுநரால் ஆளப்படக்கூடிய அதிகாரமற்ற ஒரு பகுதி. அப்ப சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் உயிருக்குயிராக நேசிக்கிற இந்த மக்கள் தனக்கான சட்டமன்ற அதிகாரத்தை இழந்துவிட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய வடநாட்டு அரசாங்கத்தினுடைய முழு அதிகார கட்டுப்பாட்டுக்குள் சென்று இவர்கள் எந்த உரிமையை இங்கு கேட்டு பெற முடியும்? இங்க மேற்கு மண்டலத்தில் மிக கடுமையான சுரண்டல் இருக்கிறது. 1000 ஆண்டுகளாக உழைத்து இந்த மக்கள் உருவாக்கிய செல்வம், உருவாக்கிய தொழில், உருவாக்கிய வருவாய், கட்டுகிற வரி இந்தியாவுக்கு பயன்படுகிறது, தமிழ்நாட்டினுடைய ஏனைய பகுதிகளுக்கு பயன்படுகிறது. இந்தியாவிலிருந்து பல பகுதியிலிருந்து, வறண்ட பிரதேசங்களிலிருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மேற்கு மண்டலத்திலே, நாமக்கல்லே, சேலத்திலே, கோவையிலே, திருப்பூரிலே, ஈரோட்டிலே, ஆயத்த ஆடைகள் உற்பத்தியில, ஜவுளி உற்பத்தியில, விவசாயத்திலே, கோழிப்பண்ணை உற்பத்தியில, போக்குவரத்து துறையில, விவசாய உற்பத்தி தானியங்கள் உற்பத்தி பிரிவுல, மஞ்சள் உற்பத்தியில, தென்னை உற்பத்தியில உலகத்திற்கு வழிகாட்டுகிற மண் நம்முடைய மேற்கு மண்டலம், குங்கு மண்டலம். அப்ப இவ்வளவு வளங்களை பெற்றிருக்கிற, இவ்வளவு வேலை வாய்ப்பை தருகிற ஒரு பகுதி, இந்தியாவில் இருக்கிற வேலையற்றவர்கள் அனைவருக்குமே வேலையை தருகிற ஒரு பகுதி. நீங்க சிங்கப்பூருக்கு போக வேண்டாம், மலேசியாவுக்கு போக வேண்டாம், ஏன் கனடா அல்லது அமெரிக்கா அல்லது இங்கிலாந்து மாதிரியான ஐரோப்பிய பிரதேசங்களுக்கு போய் வேலை தேடுபவர்களை காட்டினோம், கொங்கு மண்டலத்திலே வந்து கொங்கு மேற்கு மண்டலத்திற்கு வந்து வேலை தேடுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். பல லட்சக்கணக்கான பேர் இங்க வந்து குடும்பமாய் வேலை செய்து அமைதியான நல்வாழ்வு வாழ்வதை நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட இந்த வாழ்வு செலுத்தி இந்த மண்ணை எதற்காக பிரிக்க வேண்டும்? எதற்காக இதை இந்த குழப்பத்தை உருவாக்க வேண்டும்? ஆகவே இந்த தீய சக்திகளுடைய எண்ணத்தை நாம வந்து எல்லா கட்சிகளும் நம்ம இணைந்து எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்துதாம பண்ணுவோம். இதுல கொங்கு என்கின்ற பெயரால் ஒரு குறிப்பிட்ட சாதி இந்த முழக்கத்தை முன்வைக்காது. அப்படி முன்வைத்தாலும் அதை நான் வந்து நிராகரிப்பேன். ஏற்கனவே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் இந்த முழக்கத்தை முன்வைத்ததை நம்ம காட்சி ஊடகங்கள்ல இப்ப பார்க்கணும். அந்த கருத்து பிழையானது. அவர் ஏற்கனவே அப்படி ஒரு நிலை எடுத்திருந்தாலும் கூட ஈஸ்வரனை கூட அந்த கருத்தை திருத்தி கொண்டு இந்த கோஷத்தை அவர் நிராகரிக்கணும். இதுக்கு எதிராக தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி இயக்கத்தை நகர்த்தணுங்கிறதான் நேற்று கூட நான் ஒரு ஊடக செய்தியின் வாயிலா ஒரு வேண்டுகோளை வச்சிருந்தேன். அப்ப இங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் அனைவருமே, எல்லா சமுதாய தலைவர்களும், அரசியல் கட்சி தலைவர்களும் அல்லது மார்க்க அறிஞர்களும், இந்த மண்ணை நேசிக்கிற தமிழ் சமூகத்தை நேசிக்கிற தமிழ் சான்றோர் பெருமக்களும் கூட இங்க நம்ம ஊரணியில் இருந்து ஒற்றை இந்த தமிழ் தேசிய நிலத்தை பாதுகாக்கணும். இங்கு பிராந்தியமாகவோ அல்லது தனி யூனியன் பிரதேசமாகவோ அல்லது மாநில சட்டமன்ற இறைமை கொண்ட ஒரு சட்டமன்றத்தை கூட உருவாக்குவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் ஒரு தாய் நிலம், ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் பிரிந்திருப்பது நமக்கு பலகீனமானது, அபாயகரமானது. எதிர்கால வரலாற்றில் நமக்கான உரிமை, நமக்கான நில உரிமை, நமக்கான மொழி உரிமை, நமக்கான வாழ்வாதார உரிமை வேறு தேசிய இனங்களால் பறிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த கருத்தை நாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த சூழ்ச்சிக்கு நாம் இரையாகாமல் இருக்கணுங்கிறதாம நம்முடைய தமிழ் நிறத்தின் வழியாக, நம்முடைய ஊடகத்தின் வழியாக கோடிக்கணக்கான இந்த மேற்கு மண்டலத்தின் மக்களுக்கும் கூட தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாகவும் தனியரசு என் சார்பாகவும் இந்த மக்களுக்கும் நான் இதை ஒரு அறைகோளா, வேண்டுகோளா பணிந்து வைக்கிறேன். நம்ம இந்த பிரிவினைக்கு நாம் துணை நிற்க கூடாது. இந்த முழக்கத்தை நாம் ஆதரிக்க கூடாது. அதற்கு மாறாக அதை நிராகரிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். எங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலளிச்சீங்க. தமிழ் நிறம் சார்பாக நன்றி சார். நம்ம மகிழ்ச்சிமா, அன்புக்கு நன்றி. நம்முடைய தமிழ் நிறத்தின் நிறுவனத்திற்கும் அதனுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்முடைய பார்வையாளர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பரிசாக்கிறேன். நன்றி, வணக்கம்.